திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் டாஸ்மாக் பார் நடத்துவதில் திமுக நிர்வாகிகள் இடையே கோஷ்டி பூசல் எழுந்துள்ளது. புதிய ஒன்றிய திமுக செயலாளர் அரசு மதுபான கடை பார் எடுத்தவர்களையும் அதை நடத்துபவர்களையும் காவல்துறையிடம் உண்மைக்கு புறம்பாக புகார் அளித்து இடையூறு செய்து வருவதாகவும் தங்களது வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் என கூறியும் ப ஈஸ்வரமூர்த்தி என்பவர் முதல்வர் ஸ்டாலினுக்கே புகார் அனுப்பியுள்ளார். திமுக ஆட்சிக்கு வந்ததால் பொதுமக்களுக்கு மட்டுமின்றி திமுகவின் நிர்வாகிகளுக்கும் பிரச்சினை என்று மக்கள் புலம்புகின்றனர். செந்தில் பாலாஜி வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க தங்க தடையில ஆறாட்டம் அந்த சாரை ஓடிட்டு இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் டாஸ்மாக் வந்து பாத்தீங்கன்னா எம்ஆர்பியோட 10 ரூபா சாதாரணமா டாஸ்மாக் கடையில வாங்குறாங்க 12 மணிக்கு மேல. 12 மணிக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 30% 40% சேர்த்து விற்கிறாங்க. இந்த சாராயம் 12 மணிக்கு முன்னாடி விற்கிற இந்த கள்ளச்சந்தையில் விற்கிற சாராயம்லாம் பாத்தீங்கன்னா முறையா கொள்முதல் செய்யப்பட்டதா, டாஸ்மாக் மூலமா கொள்முதல் செய்யப்படாத சாராயம் விற்குதுன்னு எங்களுக்கு சந்தேகம் இருக்குது. இந்த சாராயம் எல்லாம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அரசாங்கத்தோட கணக்குல வராமல் உங்களுக்கு அந்த டாக்ஸ் இதெல்லாம் முறைப்படி செலுத்தாமல் கள்ளச்சந்தையில் விற்குது. காங்கேய பாரில் நம்ம திமுக உடைய அமைச்சர் வெள்ளவோயில் சாமிநாதன் அவர்களுக்கும் கார்த்திகை சிவசேனா இந்த ரெண்டு கோஷிக்கு இடையில வந்து இந்த பார கைப்பற்றல போட்டி நடந்துட்டு இருக்குது. ஒரு 11 மாசம் முன்னதுக்கு லைசன்ஸ் இருக்குது. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா லோக்கல் அரசியல்ல இவங்க இதுக்கு சண்டை கட்டிட்டு இருக்காங்க. காரணம் என்ன, 24 மணி நேரம் இங்க வந்து தங்கத்தடையின்றி சரக்கு கிடைக்கிறதுனால நிறைய மாமூல் கிடைக்குது. வாணியம்பாடி அடுத்த அலசந்தாபுரம் பகுதியில் உள்ள அரசு பள்ளிக்கு அடிப்படை வசதி செய்து தர வேண்டி அரசு பேருந்தை சிறைப்பிடித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பள்ளி பாழடைந்துள்ளதால் மேற்கூரை சேதமடைந்து மழைக்காலங்களில் மாணவர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர். மேலும் பள்ளி வளாகம் புதர்மண்டி காணப்படுவதால் பாம்பு மற்றும் விஷப்பூச்சிகள் புகுந்து விடுவதால் உடனடியாக புதிய ஆரம்ப பள்ளி கட்டடம் அமைத்து தர வேண்டி கிராம மக்கள் பள்ளி கல்வித்துறைக்கு பலமுறை மனு அளித்துள்ளனர். இதுவரையில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் வாணியம்பாடி ஆந்திர சாலையில் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து மறியலில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து மறியல் கைவிடப்பட்டது. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே மாட்டு வண்டி மணல் அள்ளுவதற்கு அனுமதி வழங்க கோரி மாட்டு வண்டி தொழிலாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருச்சிற்றம்பலம் பகுதியில் மாட்டு வண்டியில் மணல் அள்ளுவதற்கு அனுமதி வழங்கவில்லை என்று கூறி 500க்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகளை திருச்சிற்றம்பலம் சாலையில் நிறுத்தி மாட்டு வண்டி தொழிலாளர்கள் மறியலில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் பட்டுக்கோட்டை மதுரை, பட்டுக்கோட்டை புதுக்கோட்டை ஆகிய வழித்தடங்களில் அரை மணி நேரத்துக்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனால் போலீசாருக்கும் மாட்டு வண்டி தொழிலாளர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்நிலையில் தற்போது சமூக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் வெள்ளவேடு அருகே 30 வயது மதிக்கத்தக்க அடையாளம் தெரியாத திருநங்கை அழுகிய நிலையில் ஏரியில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டார். வயலாநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த சிலர் குளக்கரை வழியாக வேலை முடிந்து செல்லும் போது ஏரியில் துர்நாற்றம் வீசியதை பார்த்தனர். அப்போது முகம் சிதைந்த நிலையில் திருநங்கை பிணமாக மிதந்து கொண்டிருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தனர். உடனே வெள்ளவேடு காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் போலீசார் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் போதிய பேருந்து வசதி இல்லாததால் மாணவ மாணவிகள் அவதியடைந்து வருகின்றனர். சோழவந்தான் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மற்றும் அருகில் உள்ள கிராமங்களில் பயிலும் மாணவ மாணவிகள் போதிய பேருந்து வசதி இல்லாததால் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். சோழவந்தானில் ரயில்வே மேம்பால பணிகள் இன்னும் முடிவடையாத நிலையில் அங்குள்ள பேருந்து நிலையமும் திறக்கப்படாமல் உள்ளதால் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகே தற்காலிக பேருந்து நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் போக்குவரத்து துறை சார்பில் போதிய பேருந்து வசதி செய்யப்படாததால் மாணவ மாணவிகள் பேருந்து படிக்கட்டுகளில் தொங்கியபடி செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும் என பெற்றோர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை சூலூர் அருகே பட்டணம் பகுதி பைபாஸ் சாலையில் இன்று அதிகாலை நாமக்கல்லில் இருந்து முட்டை ஏற்றி வந்த லாரி மீது மற்றொரு லாரி மோதிய விபத்தில் முட்டை லாரியின் ஓட்டுநர் பலியானார். உடனடியாக அருகில் இருந்தவர்கள் சூலூர் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்ததன் பேரில் அங்கு வந்த போலீசார் பொதுமக்கள் உதவியுடன் இடிபாடுகளில் சிக்கியிருந்தவர்களை மீட்டனர்.
மற்றொரு லாரி ஓட்டுநர் பலத்த காயங்களுடன் கோவை அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளார். இரண்டு பேர் சிங்காநல்லூர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்தால் 100,000 முட்டைகள் முழுவதும் உடைந்தன. பட்டணம் ஊராட்சி தூய்மை பணியாளர்கள் வரவழைக்கப்பட்டு அப்பகுதி சுத்தம் செய்யப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பாதுகாப்பு கேட்டு காதல் ஜோடி தஞ்சமடைந்துள்ளனர். நாற்றாயன் பள்ளி பகுதியைச் சேர்ந்த ராமசாமி என்பவரது மகன் தமிழரசன், அதே பகுதியைச் சேர்ந்த ஜெகதீசன் என்பவரது மகள் சந்தியா ஆகிய இருவரும் காதலித்து வந்தனர். பெற்றோர் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் காதலர்கள் இருவரும் நண்பர்கள் உதவியுடன் இந்து முறைப்படி சேலம் பகுதியில் உள்ள விநாயகர் கோவிலில் இன்று திருமணம் செய்து கொண்டனர். தங்களுக்கு பாதுகாப்பு கேட்டு பல்லடம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்தனர். போலீசார் இரு தரப்பு பெற்றோர்களையும் வரவழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே தும்பிப்பெட்டு இருளர் கிராமத்தைச் சேர்ந்த ஸ்ரீமதி என்ற பெண் 4வது முறையாக நடப்பாண்டு நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளார். தும்பிப்பெட்டு இருளர் கிராமத்தைச் சேர்ந்த பாலன் ராதா தம்பதியின் மகள் ஸ்ரீமதி அங்குள்ள தனியார் பள்ளியில் +2 முடித்தார். மருத்துவ கனவை நனவாக்க நீட் தேர்வு எழுதியதில் எதிர்பார்த்த கட் ஆஃப் இல்லாததால் மருத்துவ கல்லூரியில் சீட் கிடைக்கவில்லை. இதற்கான பயிற்சியில் தீவிரமாக ஈடுபட்டு 4வது முறையாக நடப்பாண்டு நீட் தேர்வில் 370 மார்க் எடுத்து தேர்ச்சி பெற்றார். அவருக்கு திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்துள்ளது. நீலகிரியில் முதல் இருளர் சமுதாய பெண் மருத்துவ படிப்பில் இடம் கிடைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. கடல் காற்று 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளதால் கடலூர் மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை எச்சரித்துள்ளது. மேலும் ஏற்கனவே மீன்பிடிக்க சென்ற மீனவர்களும் அருகில் உள்ள துறைமுகங்களுக்கு பாதுகாப்பாக திரும்ப வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தாழங்கு